ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை வறுவல் எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சடனாக நமக்கு ஒரு எதாவது தொட்டுக்க தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு நிமிஷத்தில் எப்படி இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வந்து முட்டையை வந்து வேக வச்சிடலாம். இப்போ வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டோம்னா நம்ம முட்டை உடையாமல் நல்லா முழுசு முழுசாக நமக்கு வந்து நல்லா உரிக்க வரும். ஸோ இப்போ வந்து முட்டை அவிஞ்சிருச்சு, இப்போ நம்ம உரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். இப்போ எல்லா முட்டையும் நம்ம வந்து உரித்து எடுத்துடலாம். எல்லா முட்டையும் நம்ம உரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து அந்த முட்டையை வந்து ரெண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா முட்டையுமே நம்ம வந்து இதே மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி நம்ம வந்து பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அடுப்பில் வந்து தவா வச்சிடலாம். தவா வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம கட் பண்ண முட்டையை வந்து இதில் நல்லா பிரட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா முட்டையுமே நம்ம வந்து பிரட்டி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் வெறும் அவிச்ச முட்டை திங்கிறதுக்கு சில பேர்த்துக்கு பிடிக்காது, அது ஒன்றுமே இல்லாமல் மலுமலுன்னு இருக்கிறதால அது பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம உப்பு புளி காரம் எல்லாமே போட்டு நம்ம செய்கிறதுனால ரொம்ப காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், தயிர் சாதம், ரசம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லா எண்ணெயில் நம்ம வந்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற அந்த மசாலாவையும் நம்ம வந்து அதிலே வலிச்சு போட்டுடலாம். இது வெந்த முட்டை அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு நிமிஷம், ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு பிரட்டி விடலாம். பிரட்டி அந்த பக்கம் ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பிரட்டியாச்சு. இப்போ பிரட்டிட்டு அது ஒரு நிமிஷம் நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தொட்டுக்கு நமக்கு வந்து ஒரு நொடியில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.